ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரசி பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அடல்ட்ஸ் ஆகட்டும், கிட்ஸ் ஆகட்டும், எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூரி தாங்க. பூரி வித் ட்ரெடிஷ்னல் பொட்டேட்டோ மசாலா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து தேவைன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில், மஸ்டர்ட் சீட்ஸ், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன், டொமேட்டோ, சன்னா தால், நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் லீவ்ஸ், பாயில்டு பொட்டேட்டோஸ், வாட்டர், அப்புறம் வந்து சால்ட். இங்கே உங்களுக்கு நான் ஓவரால் வந்துட்டு டிஸ்பிளே வந்து வச்சுருக்கேன். நான் ரெண்டு பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கோரியாண்டர் லீவ்ஸ் வந்துட்டு நான் வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சன்னா தால் எடுத்துருக்கேன், ரெண்டு க்ரீன் சில்லிஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ் இருக்குது, கறி லீவ்ஸ் இருக்குது, அப்புறம் டொமேட்டோ ஒன்று வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூரிக்கு தேவையான நம்ம மசாலா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரீஃபண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் டர்மரிக் பவுடர் வந்து இருக்குது. ஒரு வடைச்சட்டியை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம், ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸும் கறி லீவ்ஸும் போட்டு அந்த மஸ்டர்ட் சீட்ஸ் பர்ஸ்ட் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸும் சன்னா தாலும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சன்னா தால் வந்து ஒரு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஆனியன்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆனியன் வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம சார்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு டொமேட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் டர்மரிக் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு பொட்டேட்டோவை வந்துட்டு நான் நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Me wind and rain.
முடிஞ்சாச்சு. இப்போ இப்போ பூரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க அந்த டஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Blocks.